ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகான அந்த கார்த்திகை பௌர்ணமி திருநாளில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரரையும் கொழுந்து விட்டெரியும் அந்த தீபத்தையும் ஆவலோடு பார்க்கலான்னு காத்திருந்த பக்தர்களுக்கு இந்த முறையும் வச்சுட்டாங்க பல விதிமுறை. அதை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா உற்சவங்கள் வரும் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. 16ஆம் தேதி தேர் திருவிழாக்களும், 19ஆம் தேதி அதிகாலை 4 மணி பரணி தீபமும், அன்று மாலை எம்பெருமான் சிவனே அந்த மலையாக எழுந்தருளியுள்ள 2668 அடி உயரமுள்ள மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அப்படி வந்தால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்றை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 19ஆம் தேதி நடைபெறும் தீப திருவிழாவின் பரணி தீபம் மற்றும் மகாதீபத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் ஆலயத்திற்கு வருவதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மலை ஏறுவதற்கும் அனுமதி இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆண்டு அன்னதானம் வழங்குவதற்கும் சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் இயங்குவதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள நாட்களை தவிர மற்ற தீப திருவிழா நடைபெறும் நாட்களில் பக்தர்கள் ஆலயத்திற்குள் வருவதற்கும் கிரிவலம் வருவதற்கும் 10,000 வெளியூர் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி வரும் பக்தர்கள் ஆன்லைனில் பதிவு செய்து பதிவு சான்று கொண்டு வர வேண்டும். ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். போடாதவர்கள் கொரோனா பரிசோதனை செய்த நெகட்டிவ் சான்றுடன் வந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் அறிவித்துள்ளார். அந்த அண்ணாமலையார் மலையின் மீது ஏற தடை விதித்திருந்தாலும் நம் உள்ளத்தில் எந்நாளும் குடிகொண்டிருக்கும் அந்த அண்ணாமலையானை நினைத்து அந்த நன்னாளில் அனைவரும் வணங்கி நல்லுள்ளத்துடன் நல்லாசியை பெற்று அனைவரின் வாழ்விலும் செல்வச் செழிப்பை பெறுவோம். நன்றி, வணக்கம்.